வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். அக்டோபர் 31 தேதி மேற்கத்திய நாடுகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு நிகழ்வு தான் ஹலோவின். இதை பற்றின தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோவின் மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடப்படுற ரொம்பவே பிரபலமான பண்டிகைன்னு கூட இதை சொல்லலாம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த ஹாலோவின் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அன்னைக்கு நைட்டு சின்ன பசங்கள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்குமே பயமுறுத்தக்கூடிய காஸ்டியூம்ஸை போட்டுக்கிட்டு வளம் வருவாங்க. சில இடங்களில் பார்ட்டிஸ் கூட நடக்கும். இந்த ஹாலோவின் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னன்றதை பற்றி இப்போ முழுசாக பார்க்கலாம். ஹாலோவின் இந்த ஒரு பண்டிகைன்றது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். இது ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த பண்டிகையாக தான் உங்களில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு பார்க்கும்போது இது கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடியே கொண்டாடப்பட்டிருக்கு. அதாவது தற்போதைய அயர்லாந்து, யூகே, பிரான்ஸ் போன்ற பகுதியில் 2000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த செல்டிக் இன மக்களால் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே கிறிஸ்டியானிட்டி போன வாட்டி இதை இன்ஹெரிட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பின்னாடி பார்க்கலாம். செல்டிக் மக்களால் சாம் ஹைன்ற பெயரில் கொண்டாடப்பட்ட இந்த பண்டிகை கோடை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்க போவதற்கான ஒரு சடங்கு முறையாக தான் முதல்ல அனுசரிக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சான். அதுவும் முக்கியமாக அறுவடை சார்ந்து கொண்டாடப்படுற ஒரு விழாவாகவும் இதை குறிப்பிடுறாங்க. மேலும் அந்த நாளில் அவங்களோட நம்பிக்கையின்படி பூமிக்கும் ஆவிகளின் உலகத்துக்கும் இடையிலான இடைவெளி ரொம்பவே குறைவாக இருக்கும்னும், இந்த காலத்தில் ஆன்மாக்கள் கண்டிப்பாக பூமிக்கு வந்து தங்களுக்கும் தங்களோட உணவு பயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்தணும், அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் பயமுறுத்தும் வகையில் வேடத்தை போட்டுக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சு அதை சுற்றி நடனமாடி வருவாங்களாம். இதுதான் செல்டிக் மக்களால் கொண்டாடப்பட்ட ஹாலோவினோட உண்மையான தகவல்கள். இவங்க கடைபிடித்து வந்த மதத்தை பேகனிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சடங்கு மாதிரியே நிறையவே சடங்குகள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த நாளில் செல்டிக் இன மக்கள் தங்களோட கடவுள்களுக்கு பலி கொடுக்கும் சடங்குகளை கூட செய்து வந்திருக்காங்க. இதன் பிறகு செல்டிக் பகுதியில் ரோமன்ஸ் பெரிய அளவில் கைப்பற்றினாங்க. அவங்க மூலமாக கிறிஸ்டியானிட்டி செல்டிக் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு மதம் ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது தன்னோட வழிபாட்டு முறைகள்னு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கே எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றாங்களோ அதையெல்லாம் தனக்குள்ளே இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு பண்பை கொண்டிருக்கு. இதன் காரணமாகவும் கிறித்தவ மதம் ரொம்ப வேகமாக வளர்ந்ததாக கூட சொல்கிறாங்க. இப்படி ஒரு செயல்பாட்டின் மூலம்தான் அங்கிருந்த செல்டிக் இன மக்கள் பூராவுமே கிறிஸ்டியானிட்டியை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். இப்படியே அங்கே கிறிஸ்டியானிட்டி ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சது. கிபி 609 வாக்கில் அப்போ போப்பாக இருந்த 4 போனிஃபாக் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னன்னா, இறந்து போன துறவைகளையும் கிறிஸ்தவர்களையும் நினைவு கூறும் விதமாக மே 13 தேதியிலிருந்து நவம்பர் 1 தேதி வரைக்குமான காலத்தில் விழாக்கள் கொண்டாடலான்னு அறிவிக்கப்படுது. இருந்தாலும் இதுலையும் 9 மற்றும் 10 வாக்கில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த மாதிரி விழாக்களை ரொம்ப காலம் கொண்டாடுவதற்கு பதிலாக ஆல் சென்ஸ் டேன்ற ஒரே ஒரு நாளாக கொண்டாடலான்னு அப்போதைய போப்னால முடிவெடுக்கப்படுது. அதன் காரணமாக நவம்பர் 1 ஆல் ஹாலோஸ் டேன்னு அழைக்கப்படுற ஆல் சென்ஸ் டேவாகவும், அதற்கு முதல் நாளான அக்டோபர் 31 இரவை ஆல் ஹாலோஸ் ஈவ்னும் அழைக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் நாளடைவில் ஹாலோவின்னும் மாறிடுச்சு. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால், இந்த ஹாலோவின்ற பண்டிகை செல்டிக் கலாச்சாரத்திலிருந்து கிறிஸ்டியானிட்டியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக இங்கிலாந்து, பிரான்ஸ், அயர்லாந்து போன்ற நாடுகளில் ஒரு சடங்காக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்த சமயத்தில் அமெரிக்கான்ற ஒரு புது நாடு உருவானதுக்கு பின்னாடி ஹாலோவினை அங்கே தங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாளில் மக்கள் புது இடங்களில் கூடி ஆடிப்படுவது, தங்களுக்கு தெரிந்த பேய்கதைகளை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது, நாளடைவில் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் மாதிரியான பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டு ஒரு விழா மாதிரியே கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பல மாற்றங்கள் இந்த ஹாலோவின் பண்டிகையில் நடந்துகிட்டே வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற நாடுகள்லையும் ஹாலோவின் கொண்டாடுவதை சடங்கு மாதிரி இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான விழாவாகவே கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த ஹாலோவின் பண்டிகைன்றது எப்படி இருந்து இப்படி மாறி இருக்குன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு முதல் நாளில் போகின்னு கொண்டாடுறோம் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த ஹாலோவினும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட பல்வேறு கலாச்சார கலப்பின் காரணமாக இது இப்போ இருக்க நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 31 கொண்டாடப்பட்டு வர்ற ஹாலோவின் பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண விடுங்க. தேங்க்யூ.